கால்க்கில் தரவை ஒழுங்கு செய்வது குறித்த டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இதில் நாம் கற்கப் போவது பார்டர்களையும் பின்புல நிறத்தையும் ஒழுங்கு செய்வது, தானியங்கி மடித்தல் அம்சத்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட உரை வரிகளை ஒழுங்கு செய்வது, செல்களை இணைத்து ஒன்றாக்குவது, செல்லுக்கு தகுந்தபடி உரையை சுருக்குவது. இங்கு பயனாவது Ubuntu Linux 10.04 மற்றும் LibreOffice தொகுப்பு பதிப்பு 3.3.4. கால்க்கில் பார்டர்களை ஒழுங்கு செய்வதை முதலில் கற்கலாம். நம் personalfinancetracker.ods ஃபைலை திறக்கலாம். பார்டர்களை ஒழுங்கு செய்வதை ஒரு குறிப்பிட்ட செல்லுக்கு அல்லது ஒரு தொகுதி செல்களுக்கும் செய்யலாம். உதாரணமாக சீரியல் நம்பர், ஐட்டம், காஸ்ட், ஸ்பென்ட், ரிசீவ்ட், டேட் மற்றும் அக்கவுண்ட் என தலைப்புகள் உள்ள செல்களுக்கு ஒழுங்கு செய்வோம். SN ஆல் குறிக்கப்படும் வரிசை எண் தலைப்புள்ள செல்லை முதலில் சொடுக்குவோம். இடது சொடுக்கி பட்டனை அழுத்திக்கொண்டு தலைப்புகள் உள்ள செல்கள் மீது இழுப்போம். தலைப்புகள் உள்ள கிடைமட்ட வரி முழுவதையும் தேர்ந்தெடுத்த பின் ஃபார்மேட்டிங் டூல்பாரில் உள்ள பார்டர் சின்னத்தின் மீது சொடுக்கவும். பல பார்டர் பாங்குகளை உடைய கீழிறங்கும் பெட்டி ஒன்று திறக்கிறது. பார்டர்களில் பொருத்த நமக்கு விருப்பமான பாங்கை சொடுக்கவும். நான் கடைசி தேர்வு மீது சொடுக்குகிறேன். பார்டர்களின் ஒழுங்கு நாம் தேர்ந்தெடுத்த பாங்குக்கு மாறிவிட்டதை காணலாம். இந்த மாறுதலை செயல் நீக்குவோம். தேர்ந்தெடுத்த செல்கள் இன்னும் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்வில் வலது சொடுக்கு செய்க. ஃபார்மேட்டிங் செல்ஸை தேர்வு செய்க. பார்டர்ஸ் கீற்றில் சொடுக்குக. நீங்கள் லைன் அரேஞ்ச்மெண்ட், லைன், ஸ்பேசிங் டு கண்டென்ட்ஸ் மற்றும் ஷேடோ ஸ்டைல் ஆகிய தேர்வுகளை காணலாம். இதன் ஒவ்வொன்றிலும் கால்க்கின் முன்னிருப்பு அமைப்பு காட்டப்படுகிறது. தேவைக்கு ஏற்ப இவையதையும் மாற்றிக்கொள்ளலாம். யூசர் டிஃபைண்டின் கீழ் ஒரு சிறிய முன்பார்வை சாளரத்தை காணலாம். இது தேர்வை முன்பார்வையிட உதவும். டிஃபால்ட்டின் கீழ் மூன்றாம் தேர்வை தேர்ந்தெடுக்கிறேன். அது முன்பார்வை சாளரத்தில் காட்டப்படுகிறது. ஸ்டைல், விட் மற்றும் கலர் ஆகியவற்றையும் மாற்றுகிறேன். மீண்டும் அவை அனைத்தும் முன்பார்வை சாளரத்தில் காட்டப்படுகின்றன. ஸ்பேசிங் டு கண்டென்ட்ஸ் என்பதில் சிங்க்ரனைஸ் தேர்வாகி உள்ளது. அதாவது எல்லா விளிம்புகளுக்கும் ஒரே இடைவெளி தரப்படுகிறது. நாம் அதை தேர்வு நீக்கலாம். மேலும் வசதி போல விளிம்பின் இடைவெளியை அமைத்துக் கொள்ளலாம். டாப் மற்றும் பாட்டம் விளிம்புகளை 1.4 point என மாற்றுகிறேன். பலவித நிழல் பாங்குகளை நீங்களே மாற்றி பார்க்க விட்டுவிடுகிறேன். ஓகேவை சொடுக்குகிறேன். தேர்ந்தெடுத்த செல்களுக்கு தேர்ந்தெடுத்த பாங்கு செயலாக்கப்படுகிறது. பார்டர்களை ஒழுங்கு செய்வதை பார்த்தோம். இப்போது செல்களுக்கு பின்புல நிறத்தை கொடுப்பதை காணலாம். இதற்கு ஃபார்மேட்டிங் டூல்பாரில் பேக்ரவுண்ட் கலர் என்ற தேர்வை கால்க் கொடுக்கிறது. அது செயலாக்கப்படுவதை பார்க்கலாம். உதாரணமாக தலைப்புகள் உள்ள செல்களுக்கு பின்புல நிறத்தை கொடுக்கலாம். SN ஆல் குறிக்கப்படும் வரிசையின் தலைப்புள்ள செல்லை முதலில் சொடுக்குவோம். இடது சொடுக்கி பட்டனை அழுத்திக்கொண்டு தலைப்புகள் உள்ள செல்கள் மீது இழுப்போம். தலைப்புகள் உள்ள கிடைமட்ட வரி முழுவதையும் தேர்ந்தெடுத்த பின் ஃபார்மேட்டிங் டூல்பாரில் உள்ள பேக்ரவுண்ட் கலர் சின்னத்தின் மீது சொடுக்கவும். துள்ளும் மெனு ஒன்று திறக்கிறது. அதில் உங்களுக்கு தேவையான பின்புல நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். நாம் கிரே மீது சொடுக்கலாம். நீங்கள் தலைப்புகளை உடைய செல்களின் பின்புல நிறம் சாம்பலாவதை காணலாம். கால்க் உரைகளின் பல வரிகளை ஒழுங்கு செய்ய தேர்வுகளை தருகிறது. முதலாவது தானியங்கி மடித்தலை பயன்படுத்துவது. தானியங்கி மடித்தல் ஒரு பயனர் ஒரே செல்லில் பல வரிகளை உள்ளிடுவதை அனுமதிக்கிறது. இதை செயலாக்குவதை பார்க்கலாம். இப்போது personalfinancetracker.ods ஷீட்டில் ஒரு காலி செல்லை சொடுக்குவோம். உதாரணமாக செல் எண் B12. செல்லில் வலது சொடுக்கி பின் ஃபார்மேட் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும். உரையாடல் பெட்டியில் அலைன்மெண்ட் கீற்றில் சொடுக்கவும்.
உரையாடல் பெட்டியின் கீழ் Wrap Text Automatically தேர்வில் சொடுக்கி பின் OK வில் சொடுக்கவும். டைப் செய்க, This is a personal finance tracker. It is very useful. ஒரே செல்லில் அத்தனை வாக்கியங்களும் மடிந்து பொருந்துவதை காணலாம். மாற்றங்களை செயல் நீக்கவும். தானியங்கி மடித்தல் பற்றி கற்றபின் இப்போது கால்க்கில் எப்படி செல்களை இணைத்து ஒன்றாக்குவது என பார்க்கலாம். நம் personalfinancetracker.ods ஃபைலில் SN தலைப்பில் வரிசை எண்களுள்ள செல்களையும் அவற்றுக்கான உருப்படிகளையும் ஒன்றாக சேர்க்க விரும்பினால் முதலில் SN இன் கீழ் தரவு உள்ளீடு ஒன்றை சொடுக்கவும். Shift விசையை அழுத்திக்கொண்டு அதற்கான உருப்படியான salary செல்லை சொடுக்கவும். இது சேர்க்கப்பட போகும் இரண்டு செல்களையும் முன்னிலைப்படுத்துகிறது. அடுத்து மெனு பாரில் ஃபார்மேட் பின் மெர்ஜ் செல்ஸ் தேர்வு மீது சொடுக்கவும். துள்ளி தோன்றும் பக்கப்பட்டியில் மெர்ஜ் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும். இரண்டு செல்களிலும் தெரியும் உள்ளடக்கங்களை ஒரே செல்லுக்கு நகர்த்த தோன்றும் உரையாடல் பெட்டியில் எஸ் ஐ சொடுக்கவும். தேர்ந்தெடுத்த செல்கள் ஒன்றாகி விட்டதையும் மேலும் உள்ளடக்கங்களும் ஒரே செல்லில் இருப்பதையும் காணலாம். கண்ட்ரோல் Z ஐ ஒரே நேரத்தில் அழுத்தி ஒன்றாக்கிய செய்த செயலை நீக்கலாம். அடுத்து ஒரு செல்லுக்குள் உரையை பொருந்துமாறு சுருக்கலாம். ஒரு செல்லில் உள்ள உரையின் எழுத்துரு விவரம் தானியங்கியாக உரை செல்லுக்குள் பொருந்தும்படி மாற்றப்பட முடியும். அதை கற்போம். B14 என்று குறிக்கப்படும் செல்லில் இந்த உரையை டைப் செய்யலாம். This is for the month of January. உரை செல்லுக்குள் பொருந்தவில்லை என்பதை காணலாம். உரையை செல்லுக்குள் சரியாக பொருந்தும்படி சுருக்க B14 செல்லில் சொடுக்கவும். இப்போது மெனு பாரில் ஃபார்மேட் பின் செல்ஸ் தேர்வில் சொடுக்கவும். மாறாக செல்லில் வலது சொடுக்கு சொடுக்கி ஃபார்மேட் செல்ஸில் சொடுக்கவும். ஃபார்மேட் செல்ஸ் உரையாடல் பெட்டி தோன்றுவதை பார்க்கலாம். உரையாடல் பெட்டியில் அலைன்மெண்ட் கீற்றில் சொடுக்கவும். உரையாடல் பெட்டியின் கீழ் ஷ்ரிங்க் டு ஃபிட் செல் சைஸ் பெட்டியில் குறியிட்டு பின் ஓகேவை சொடுக்கவும். நீங்கள் B14 செல்லில் உள்ள உரையின் எழுத்துரு விவரம் செல்லுக்குள் பொருந்தும்படி எழுத்துரு அளவை குறைத்து தானியங்கியாக உரை மாற்றப்பட்டதை காணலாம். மாற்றங்களை செயல் நீக்குவோம். இத்துடன் கால்க் மீதான இந்த டுடோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல, நாம் கற்றது கால்கில் பார்டர்களையும் பின்புல நிறத்தையும் ஒழுங்கு செய்வது, தானியங்கி மடித்தல் அம்சத்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட உரை வரிகளை ஒழுங்கு செய்வது, செல்களை இணைத்து ஒன்றாக்குவது, செல்களுக்கு தகுந்தபடி உரையை சுருக்குவது. முழுமையான பயிற்சி. ஸ்ப்ரெட்ஷீட் practice.ods ஷீட்டை திறக்கவும். எல்லா தலைப்புகளையும் தேர்ந்தெடுக்கவும். தலைப்புகளுக்கு நீல நிற பின்புலம் நிறம் கொடுக்கவும். தானியங்கி மடித்தலை பயன்படுத்தி This is a department spreadsheet என்ற உரையை டைப் செய்யவும். இந்த உரை செல்லுக்குள் பொருந்தும்படி சுருக்கவும். கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோவை காணவும். அது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணைய வழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHOD-இன் ICT மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் கடலூர் திவா. நன்றி.